கலர்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோதி ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். ரஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள 10 குடும்பத்தினருக்கு வீடு கட்டி கொடுத்து அதற்கான சாவியை ஒப்படைத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். இதற்கான நிகழ்ச்சி சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடைபெறுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்குகிறார், கேட்கலாம். ஓர்டியூர் லோகநாதன். கஜா புயலில் பாதிக்கப்பட்ட 10 குடும்பத்தாருக்கு இலவச வீடு கட்டி, அதாவது 185,000 ரூபாயில் 218 ஸ்கொயர் ஃபீட் அளவுல 10 வீடுகள் கட்டி அந்த பயனாளிகளுக்கு இன்று தனது போயஸ் தோட்ட இல்லத்தில் இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் பயனாளிகளை தன் வீட்டிற்கு வரவழைத்து அந்த சாவியை அவர்களிடம் ஒப்படைத்தார். இது எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள்னா, நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் ஈசனூர், வெள்ளைப்பள்ளம், ஆலங்குடி, கோடியக்கரை, தலைநாயிறு உள்ளிட்ட 5 கிராமங்களை சேர்ந்த 10 நபர்களுக்கு இந்த வீட்டு சாவியை இன்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்படைத்தார். இந்த நிகழ்வானது சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி வந்து நாளை நடைபெற இருந்த சூழலில் இன்றே அவர்களை வரவழைத்து இந்த சாவியினை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். நாளை இந்த நிகழ்ச்சியானது கஜா புயலில் பாதிக்கப்பட்டவருக்கு வீடு இருந்தவருக்கு நமது மக்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் ஆசைப்படி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சகுந்தலா ராமசாமி திருமண மண்டபத்தில் மாநில நிர்வாகிகளின் தலைமையில் இந்த ரஜினி அவர்கள் வழங்குவதாக இருந்தது. அதை ரத்து செய்து இன்று அவர்களை சென்னைக்கு வரவழைத்து இந்த சாவியினை நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது அவர் பயனாளிகளிடம் கொடுத்துள்ளார். நன்றி லோகநாதன்.